குருவாய் வருவாய் அருள்வாய் குகனாகிய முருகப்பெருமானே, என் குருநாதர் ஏல்பி ஜோதிடத்தை வடிவமைத்த டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். அனைத்து ஏஎல்பி ஸ்ரீகுருமார்களுக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அக்குபங்கச்சர் சிகிச்சையாளன். ஏஎல்பி ஜோதிடம் பயின்று அதனை என்னிடம் வருகின்ற பேஷண்ட்டுகளின் உடல் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட, வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக பயன்படுத்தி வருகிறேன். இதனை நாம் ஒரு நோய் கண்டறியும் முறையாக, அதாவது ஒரு டயக்னாஸ்டிக் டூலாக பயன்படுத்தி வருகிறேன். இந்த விஷயத்தில் எனக்குள்ள பல அனுபவங்களில் இன்னொரு அனுபவத்தை இங்கு உங்களிடம் பகிர்கிறேன். ஜனவரி மாத இறுதியில், அதாவது இந்த வருடம், ஒரு பெற்றோர் என்னை ஃபோனில் அழைத்தனர். அவர்கள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னர் வேறு சில தொந்தரவுகளுக்காக என்னிடம் சிகிச்சைக்கு வந்தவர்கள். அவர்கள் என்னை அழைத்து அவருடைய மனைவிக்கு 7 மாதங்களில் குறை பிரசவத்தில் குழந்தை பிறந்ததாகவும், குழந்தை பிறந்து 15 நாட்களாகிவிட்டது என்றுடன், குழந்தை இப்போது மருத்துவமனையில் உள்ளது, மேலும் குழந்தை உயிர் பிழைப்பது கடினம் என்று மருத்துவர்கள் சொல்கின்றனர், இதற்கு ஒரு தீர்வு கேட்டு நாங்கள் உங்களிடம் பேசுகிறோம் என்றனர். 12 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது, அதே சமயம் உயிர் ஆபத்து போன்ற தவிர்க்க முடியாத சூழலில் ஜாதகம் பார்க்கலாம். இதனை அவர்களிடம் சொல்லி குழந்தையத்தின் ஜாதகத்தை பார்க்கலாம் என்று சொன்னேன். குழந்தையின் ஜாதகத்தை ஏஎல்பி மொபைல் ஆப்பில் போட்டு பார்த்தேன். இதில் முதல் கட்டமாக நாம் பார்க்க வேண்டியது லக்ன அதிபதி, ஏஎல்பி லக்ன அதிபதி எவ்வாறு இருக்கிறார் என்பதை. இங்கு இக்குழந்தைக்கு ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னம். 1வது வீடு அது. 1வது வீட்டுக்கும் 4வது வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் தனுசு லக்னத்துக்கு 4வது வீட்டில் மீன வீட்டில் வலுவாக அமர்ந்துள்ளார். இது ஒரு நல்ல நிலைமை. இது குழந்தையின் ஆரோக்கியம் தற்போது பிரச்சனையாக இருந்தாலும் இப்பிரச்சனையிலிருந்து குழந்தை மீண்டு விடும் என்பதை வலுவாக உணர்த்தியது. ஐசியுவில் இருப்பவர்களுக்காக தீவிர மருத்துவ பிரச்சனை, தீவிர தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கு பார்க்க வேண்டிய வீடு 8வது வீடு. இக்குழந்தையின் விஷயத்தில் குழந்தையின் ஏஎல்பி லக்னம் தனுசு வீட்டுக்கு 8வது வீடு கடக வீடு. கடக வீட்டின் அதிபதி சந்திரன். அவர் 9வது வீடான சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதனால் குழந்தைக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, அதே சமயம் குழந்தையின் தந்தைக்கு பிரச்சனை உள்ளது, இது உணர்த்தியுள்ளது. அதாவது குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதால் குழந்தையின் தந்தைக்கு பிரச்சனை என்பது நமக்கு இங்கு தெளிவாக தெரிய வருகிறது. அடுத்தபடியாக குறைவான உடல்நல தொந்தரவுகளுக்காக பார்க்க வேண்டிய வீடு 6வது வீடு. அது இக்குழந்தையின் விஷயத்தில் ஏஎல்பி லக்னம் தனுசு லக்னம், 6வது வீடு ரிஷப வீடு. ரிஷப வீட்டின் அதிபதி சுக்ரன். ஏஎல்பி லக்னத்துக்கு தனுசுவுக்கு 2வது வீடான மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதற்கு முன் மருத்துவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், குழந்தை வாய் மூலம் தாயின் மார்பில் வாய் வைத்து பால் குடிக்க முடியாத ஒரு சூழல், எனவே நாங்கள் ட்ரிப்ஸ் மூலம் உணவு அளித்து வருகிறோம் என்று சொல்லியுள்ளனர். இங்கு 6வது வீட்டு அதிபதி, ரிஷப வீட்டின் அதிபதி சுக்ரன் 2வது வீட்டில் சென்று அமர்ந்திருப்பது, அதாவது குழந்தையின் வாய், இது ஒரு உணவருந்துவதில் உள்ள தடையை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. மற்றபடி இதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, இதுவும் சில நாட்களில் சரியாகும் என்பது எனக்கு புரிந்தது. அடுத்த பிரச்சனை எங்கு உள்ளது என்று பார்ப்பதற்கு 5வது வீட்டை பார்த்தல் வேண்டும். குழந்தையின் ஏஎல்பி லக்னத்துக்கு 5வது வீடு மேஷ வீடு, அதன் அதிபதி செவ்வாய் பகவான் 6வது வீடான ரிஷப வீட்டில் சென்று மறைந்திருக்கிறார்.
ஐந்தாவது வீடு குலதெய்வம் மற்றும் பூர்வ புண்ணியம் இவை தொடர்பானது. எனவே குழந்தையின் குலதெய்வம் மறைந்துள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்தபடியாக குழந்தையின் பூர்வ புண்ணியமும் பிரச்சனை இருப்பது தெரிய வந்தது. கூடுதலாக அந்த மேஷ வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் இருக்கும் இடங்களில் பொதுவாக பூர்வ புண்ணியம் தொடர்பான பிரச்சனைகள் நிகழும். இதனால் நான் குழந்தையின் பெற்றோரிடம் குலதெய்வ வழிபாடு தவறாமல் செய்து வருகிறீர்களா என்று கேட்டேன். அவர்கள் கடந்த 5 வருடங்களாக குலதெய்வ வழிபாடு தடைபட்டு விட்டது, செய்வதில்லை என்றனர். அதனை அடுத்து முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அதை முறையாக செய்கிறீர்களா என்று கேட்டேன். கடந்த 10 வருடங்களாக செய்வதில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இவை இரண்டையும் எவ்வளவு விரைவாக அவர்கள் சரி செய்கிறார்களோ அவ்வளவு விரைவாக குழந்தை உடல்நலம் பெற்று மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும் என்று சொன்னேன். அவர்களும் ஒரு அடுத்து வந்த 4 நாட்களுக்குள் குலதெய்வ வழிபாட்டை செய்து முடித்தனர். தடைபட்டிருந்த பூர்வ புண்ணியம் தொடர்பான முன்னோர்கள் வழிபாட்டையும் செய்து முடித்தனர். அந்த 4 நாட்களுக்கு பின்னார், அதாவது ஏறக்குறைய ஒரு குழந்தை பிறந்து ஒரு 20 நாட்களுக்கு பின்னால் குழந்தையின் உடல்நலம் நன்கு முன்னேற துவங்கியது. குழந்தையின் தலை முதல் கால் வரை பல்வேறு விதமான டெஸ்டுகள் எடுக்கப்பட்டன. உதாரணமாக மூளையில் சோதனை, அடுத்தபடியாக லங்ஸில் டெஸ்ட், அடுத்தபடியாக இதயத்தில் டெஸ்ட், அடுத்தபடியாக வயிறு, அடுத்தபடியாக ஸ்பிளீன், அடுத்தபடியாக குழந்தையின் கண்கள், கிட்னி. இப்படி ஒவ்வொரு டெஸ்டும் எடுக்கும்போது அந்த டெஸ்டின் முடிவுகள் குழந்தை நன்றாக இருப்பதையே மருத்துவர்களுக்கு சொன்னது. இருப்பினும் மருத்துவர்கள் இன்னும் சில காலம் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எப்போது டிஸ்சார்ஜ் செய்வோம் என்பதை அவர்கள் சொல்ல மறுத்தனர். அப்போது குழந்தையின் பெற்றோர் என்ன செய்வது என்று கேட்டனர். நான் அவர்களிடம் சொன்னது, இப்போது பொறுமையாக இருங்கள், ஒரு இன்னும் ஒரு 2 மாதங்களில், அதுவும் குழந்தை பிறந்து சரியாக ஒரு 72வது தினம் குழந்தை மருத்துவமனையிலிருந்து வெளியே வரும் என்பதை நான் அவர்களிடம் சொன்னேன். அவர்களும் பொறுமையுடன் அனுதினமும் குலதெய்வத்தை வணங்கி, அனுதினமும் முன்னோர்களை வணங்கி பொறுமையுடன் காத்திருந்தனர். குழந்தை பிறந்து 50வது நாள் குழந்தை வாய் மூலம் நேரடியாக தாயின் மார்பிலிருந்து பாலிருந்து துவங்கியது. அது ஒரு நல்ல முன்னேற்றம். அது அதன்பின் நான் அவர்களுக்கு சொன்னபடியே குழந்தை பிறந்து 72வது தினம் அக்குழந்தை மருத்துவமனையிலிருந்து ஆரோக்கியத்துடன் வெளியே வந்தது. இன்றுடன் அக்குழந்தை பிறந்து 9 மாதங்கள் ஆகின்றன. அதன்பின் அந்த குழந்தை எந்த ஒரு உடல்நல பிரச்சனைக்கும் மருத்துவமனைக்கு செல்லவே இல்லை. இப்படி நாம் வாழ்வில் அனுதினமும் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும், மேலும் உடல்நலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும், அவை எப்போது துவங்கின, எதனால் அந்த பிரச்சனை ஏற்பட்டது, எப்போது முடியும், அதற்கு நாம் செய்ய வேண்டிய சரியான செயல் என்ன என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு ஜோதிடமாக ஏஎல்பி ஜோதிடம் திகழ்கிறது. இதனை அனைத்து மருத்துவர்களும், அவர் ஆயுர்வேத மருத்துவரோ, அலோபதி மருத்துவரோ, சித்த மருத்துவரோ, ஹோமியோபதி மருத்துவரோ, அக்குபங்கர் மருத்துவரோ, அனைவரும் கற்பது அவர்களுடைய பிராக்டிஸில் ஒரு நல்ல ஒரு தெளிவை தரும். இதனால் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறுவர். மேலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நபராவது ஏஎல்பி ஜோதிடம் படிப்பது நன்று. அவ்வாறு அனைவரும் படிக்கும் வண்ணம் ஜூம் ஆப் மூலம் ஏஎல்பி வகுப்புகள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகின்றன. இது போன்ற ஒரு பொன்னான வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு இருக்கும்போது நம்முடைய வீடு நலம் பெறும், நம்முடைய நாடும் நலம் பெறும். இது போன்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டியை நமக்கு அளித்த என் குருநாதர் ஏஎல்பி ஜோதிட வடிவமைப்பாளர்
டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த நன்றிகள். அனைத்து ஏஎல்பி ஸ்ரீகுருமார்களுக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இதுபோன்ற இன்னொரு வீடியோவில் நாம் அடுத்து சந்திப்போம்.